பிக் ப்ரோ சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தென்னிந்திய சினிமால பல வருஷமா ரசிகர்களோட கனவு கண்ணியா திகழ்றது அப்படிங்கிறது ரொம்பவே வந்துட்டு ஆச்சரியமான விஷயம்தான். சோ அப்படிப்பட்ட நடிகைகள்ல பாத்தீங்கன்னா சமந்தாவும் ரொம்ப வருஷமா ரசிகர்களோட கனவு கண்ணியா இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமும் இல்லாம சொல்லலாம். இவங்களோட நடிப்புல வெளிவந்த எல்லா படமும் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதிலும் இவங்க தமிழ் தெலுங்குன்னு இப்படி இரண்டு மொழிகளையும் அதிக கவனம் செலுத்தி நடிச்சிட்டு வராங்க. ரீசெண்டாவே சமந்தா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு வராங்க. இதுக்கு இடையில இவங்க நாகச்சைதன்யாவை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறமா சமந்தா தொடர்ச்சியா படங்களை நடிச்சிட்டு வந்தது பல பேருக்குமே ரொம்பவே ஆச்சரியத்தை கொடுத்துருந்துச்சு அப்படின்னே சொல்லியாகும். குறிப்பா திருமணம் ஆயிட்டாலே நடிகைகள் வந்துட்டு ஃபேமிலியை கவனிக்கிறதுக்கு தான் டைம் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதாவும் இன்னொரு பக்கம் படங்களில் நடிக்கிறத விட்டுருவாங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டா இருந்துச்சு சமந்தாவோட கெரியர் அப்படின்னே சொல்லி ஆகணும். ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ணியிருந்தாங்க சமந்தா. அதனாலே வந்து எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணமா இருக்காங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். குறிப்பா இவங்க ரெண்டு பேருமே ஒரு கியூட்டான ஜோடி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்த நிலையில ரெண்டு பேரும் நாங்க பிரிய போறதா வந்துட்டு போன வருஷம் சோசியல் மீடியால அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதனால சோசியல் மீடியால பல சர்ச்சைகளும் வதந்திகளும் எழுந்த வண்ணமாவே இருந்துச்சு. இப்படி ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ முடிவு செய்ததுக்கு பிறகு படங்கள்ல ரெண்டு பேரும் அதிக கவனம் செலுத்திட்டு வராங்க. இன்னொரு பக்கம் பிரிவுக்கு பிறகு சமந்தா அவங்க பல படங்கள்ல கமிட் நிறைய பேர் வந்துட்டு எதிர்பார்த்து த்ரில்லர் கதைன்னு சொல்லிட்டு இப்படி படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. ஹாலிவுட் படம் போல பல படத்துல இப்ப சமந்தா நடிச்சிட்டு வரதா சொல்லப்படுது. இந்த நிலையில இப்ப சமந்தா நடிக்கிற பிரம்மாண்ட படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாயிருக்குங்க. சமந்தா அவங்களோட சகுந்தலம் அப்படிங்கிற பிரம்மாண்ட படத்துல நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த படத்தை குணசேகர் அப்படிங்கிறவங்க தான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான பொருட்செலவுல தயாராயிட்டு வருதா. அது மட்டும் இல்லாம தமிழ் தெலுங்குன்னு இப்படி இரு மொழிகள்ல வெளியாக இருக்கு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தான் வெளியாயிருக்கு. அதுல சமந்தா ரொம்பவே அழகா இருக்காங்க அப்படின்னே சொல்லி ஆகணும். இதை பார்த்த ரசிகர்கள் பலருமே மயங்கிட்டாங்க அப்படிங்கறத இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம இதுவரை இந்த மாதிரியான லுக்ல சமந்தாவை யாருமே பார்க்கல. இந்த படத்தோட ரிலீஸ் எப்போ அப்படிங்கிற மாதிரி இந்த போஸ்டரை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே கேள்வி கேட்டு வராங்க. சொல்ல போனா சமந்தாவும் இந்த படத்தோட ரிலீஸ் எதிர்பார்ப்புல தான் இருக்காங்க. இப்ப சோசியல் மீடியால சமந்தாவோட இந்த போஸ்டர் தான் பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. இதை தொடர்ந்து சமந்தா அவங்க யசோதா அப்படிங்கிற படத்திலையும் நடிச்சிட்டு வராங்க. யசோதா திரைப்படத்தை யார் இயக்குறாங்கன்னா இயக்குநர்கள் ஹரி ஹரிஷ் இவங்க ரெண்டு பேரும் தான் இயக்குறாங்க. இந்த படத்துல வரலட்சுமி சரத்குமார், உன்னி முகுந்தன், ராவ் ரமேஷ், முரளி சர்மான்னு சொல்லிட்டு பல பேர் நடிக்கிறாங்க. த்ரில்லர் கதையம்சம் கொண்ட இந்த ஒரு கதை பின்னணியில நடக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இதுக்காக பல நட்சத்திர ஹோட்டலுக்கு போயிருக்காங்களாம். ஆனா தொடர்ச்சியா 40 நாட்கள் படப்பிடிப்பு நடத்துறது சிரமமா இருக்கிறதால தான் இந்த செட் அமைக்கப்படுது. இந்த பிரம்மாண்டமான நட்சத்திர ஹோட்டல கலை இயக்குனர் அசோக் தலைமையில அமைக்கப்பட்டிருக்கதாகவும் சொல்லப்படுது. இப்ப கேரளாவில விடுமுறையில இருக்க நடிகை சமந்தா கூடிய சீக்கிரமே இந்த படப்பிடிப்புக்கு திரும்புவாங்கன்னு அவங்க வந்ததும் இந்த பிரம்மாண்ட செட்ல படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இப்படி தொடர்ந்து பல படங்கள்ல சமந்தா மிரட்டிட்டு வர்றது ரசிகர்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லி ஆகணும்.